எனது அன்பு குழந்தையே, நான் எல்லோருக்கும் உரியவன். அப்படியிருக்க உனக்கு மட்டும் வெற்றி வேண்டும் என்று எப்படி நீ கேட்கலாம்? தேங்காயும் அகர்பத்தியும் கொண்டு என்னை வழிபடு, நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன். உனது ஆழ்மனதிலிருந்து நம்பிக்கையோடு எனக்கு ஒரு தேங்காயை நிவேதனம் செய். நீண்ட நாட்களாக பாக்கியிருந்த வேலை உடனே முடியும். ஒரு நண்பர் உனக்கு உதவுவார். கயிற்றை ஒருவன் பாம்பாக எண்ணுவது போல எங்கும் பரவியுள்ள ஆன்ம வடிவான தன்னை தனித்தே விடப்பட்ட ஜீவன் என எண்ணி பயப்படுகிறான். எப்போது அவன்தான் ஜீவனல்ல பரமாத்ம சொரூபமே என்று அறிந்து தெளிகின்றானோ அப்போதே அவன் பயம் நீங்கியவனாக ஆகின்றான். சட்டி, பானை, குடம் போன்ற ஜடப்பொருட்கள் எங்கு இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு விளக்கு ஒன்று தேவையாவது போல ஏக வடிவமாய் இருக்கும் ஆத்மாவான மனம், புத்தி, இந்திரியங்கள் முதலானவற்றை பிரகாசிக்க செய்யும். சுய பிரகாசமற்ற ஜடமாகிய அவைகளினால் தேஜோமயமான ஆத்மா ஒருபோதும் பிரகாசிக்கப்படுவதில்லை என்பதை நீ உணர்ந்து கொள். எல்லா ஒளிகளிலும் அவற்றிற்கு ஒளியாவது நீ என குரு சொல்ல, நான் அதுவே என்கின்றான் சீடன். அந்த நான் என்பது எப்போதும் அறிவோடு கூடிய தன்மையாக இருக்கும். ஆன்மாவிலிருந்து பெறப்பட்ட உணர்வு என்பதால் அந்த சுயம் பிரகாசமான பேரறிவை அறிவதற்கு வேறு எந்த அறிவின் துணையும் தேவையில்லை. வேறு எதுவும் அந்த பேரறிவுக்கு ஒளி தருவதாகவும் இல்லை என்பதே இங்கு விளக்கப்பட்டுள்ளது. அதனாலேயே எவரும் நான் இருக்கிறேனா என்று கேட்பதில்லை. தான் இருக்கிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டே அனைவரும் மற்ற விஷயங்களை அறிகின்றனர், பேசவும் செய்கின்றனர். நச்சு பாம்பு தீண்டிய பக்தர் சாமா சொன்னது, எனக்கு எல்லாமே பாபாதான், அவரிடமே நான் செல்ல விரும்புகிறேன். ஒருவேளை எனது உயிர் போவதாக இருந்தாலும் அது எனது ஒரே அடைக்கலமான பாபாவின் மசூதியிலேயே போகட்டும் என்று கூறி அழுதபடி பாபா வாழ்ந்து வந்த மசூதிக்கு ஓடி சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்து பணிந்தார். அதனால் உயிர் பிழைத்தார். இதற்கு பெயர்தான் குரு பக்தி. பல குருமார்கள் பலவிதமான கர்மங்களை சொல்லி இருக்கிறார்கள். முறைப்படி செய்தால் ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதும் உண்மை. அஷ்டமசித்தி இந்த வகையை சேர்ந்தவைதான். அதாவது செய்யப்படும் கர்மத்திற்கு அதன் விளைவு என்று ஒன்று இருக்கிறது. அவைகளை அனுபவிப்பவன் என்றும் ஒருவன் இருக்கின்றான். கர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டு அதற்கான பலன்களையும் தொடர்ந்து அனுபவிப்பவன் என்ற நிலைதான் அவனுக்கு மிஞ்சுமே தவிர அதனால் அவனுடைய முக்திக்கு வேண்டிய அறிவு கிடைக்காது. கர்மங்கள் செய்து கொண்டிருப்பதால் அவைகளை செய்பவனுக்கு தான் செய்கிறோம் என்ற கர்வம் தலைக்கேறவும் வாய்ப்பு இருக்கிறது. அது தூளமாகவும் இருக்கலாம், நுண்ணியதாகவும் மாறலாம். தூளமாக இருக்கும்போது அவனது அகந்தை வெளிப்படையாக மற்றவர்களை விரட்டுவது, உதாசீனமாக பார்ப்பது என்று இவ்வாறாக தெரியும். நுண்ணியதாக மாறும்போது இவ்வளவு செய்திருக்கிறேனே அதற்கு இதுதானா பலன் என்று புலம்புவதாகவோ, இவ்வளவு என்னிடம் வாங்கி கொண்டார்களே அதற்கு அவர்கள் செய்யும் கைமாறு இதுதானா என்று அரற்றுவதாகவோ ஆகிவிடும். அதனால் கர்மம் செய்பவன் எந்த மனநிலையில் எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அதன்படி செய்பவனுக்கே ஞானம் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அறியாமைக்கு பகை என்று அதனால் கண்மம் அறியாமை தன்னை அகற்றாது அறிவே அளிக்கும். அறியாமை ஒளி அந்த காரக்கொம்பு ஒழிக்குமாறு என்றே உணர். அஞ்ஞானம் போக வேண்டும் என்று செய்யப்படும் கர்மங்கள் எல்லாம் அஞ்ஞானத்திற்கு எதிராக செயல்படாததால் அவைகள் அஞ்ஞானத்தை நீக்குவது இல்லை. ஞானம் ஒன்றே அஞ்ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதால் அது ஒன்றே ஞானம் எனக்கு இல்லை என்ற அறியாமையை போக்கும். காரிருளை நீக்குவதற்கு எப்படி ஒளி தேவைப்படுகிறதோ அப்படியே அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. கும்மிரட்டை போக்குவதற்கு ஒளி தேவைப்படுவது போல தனக்கு ஞானம் இல்லை என்ற அறியாமையை போக்குவதற்கு வேண்டியதே ஆன்ம அறிவு.